So hello guys, welcome to AK Food Wave. காலங்காத்தால எங்க போயிருக்கிறோம்னா ஆனந்த் தம் பிரியாணி ஹொஸ்கோட்டாக்கு போயிருக்கிறோம். ஹொஸ்கோட்டாக்கு போயிட்டு ஆனந்த் தம் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவீல் பண்ண போறோம். இப்போ எங்க நின்னுக்கிறோம்னா கேர் ப்ரோம் பிரிட்ஜ் மேலே, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம போயிருக்கிறோம், கரெக்டாக டைம் வந்து இப்போ 4:30. நம்ம போயிட்டு ஆனந்த் தம் பிரியாணி கிட்ட போயிட்டு மீட் பண்ணலாம். வாங்க. பண்ணால் ஃபுல்லு எல்லாம் ஜனங்கிறாங்க, அதனால வந்துட்டு சைடில் வந்துட்டு இங்கே சாப்பிட்லான்னு இங்கே பாருங்க. இங்கே வந்து பாருங்கள் கிட்ட பாருங்கள் இந்த கொழு பீஸு. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த கொழு பீஸ் தான் எடுத்து. சூப்பராக மஸ்தான் வெந்துக்குது. அந்த டேஸ்ட், அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள் மட்டன், இங்கே வந்து பாருங்கள் மட்டன் எப்படி இருக்குது. நல்லா இந்த நாட்டி ஸ்டைல் மட்டன் இது. அடாடாடா, இந்த மட்டன் எத்தி இப்படி போட்டு இந்த தயிர் பச்சடி எத்தி இப்படி போட்டு அப்படி ஒரு பிக் பைட்டுங்க பாருங்கள். காலாங்காத்தால் அது அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருந்துக்கு. ஒரு மஸ்து சூப்பரான ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு. அந்த ஸ்பைசினஸ்ஸு அதுவும் இங்கே பாருங்கோ, இந்த வாழையில் இந்த ஃப்ளைட் வர வச்சு தரலாம். அவங்க கீழே இந்த எரோவா ஃப்ளைட்டு, தேக்கையில் ஃப்ளைட்டு. வா,
சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, பீஸ் கூட பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 8 பீஸ் கிட்ட வருது. இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ வருது. இது நான் வந்துட்டு 2 பிரியாணி எனக்கு வந்துக்கிறேன், ஒன்று பத்தாது நீ எனக்கு. வாவ், அந்த ஸ்பைசினஸ்ஸை மஸ்தாக கொடுத்துக்கிறாங்க. பிரியாணி இங்கே பாருங்கள், சூடு சூடாக ஆவி பறக்குது. டேஸ்ட்டு வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்ட் ஆகுது. டேஸ்ட் எல்லாமே இவ்வளோ ஜனம் இங்கே வருவாங்க. இப்போ நம்ம ரிவீல் பண்ணுறதே வேணாம், ஜனமே ரிவீல் பண்ணிடுவாங்க. பழங்கத்தால் ஒரு இங்கே நியர்பை ஹொஸ்கோட்டா இருக்கிறவங்க அப்படியே வாக்கிங் வந்துட்டு இந்த பிரியாணியும் சூப்பர் குச்சா அப்படியே காத்தால் பாடி அப்படியே தெம்பாயிடும், ரீசார்ஜ் பண்ண மாதிரி. இப்போ நான் வந்துட்டு ஒரு ரைடு போனோம், கேஜெஃப் போகலான்னு ஒரு பிளான் இருக்கிறான். அதனால் அப்படியே இங்கே வந்துட்டு ஆனால் இந்த மீனால் சாப்பிட்டு அப்படியே கேஜெஃப் போகலான்னு இருந்தேன். ஒரு இதை சாப்பிட்டு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதுவும் நம்ம ஓனர்கிட்ட கேட்டேன், அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார் அந்த பில்லிங் கவுண்டரில். அவர்கிட்ட கேட்டதுக்கு சொன்னார், இது வந்துட்டு எங்கேருந்து எல்லாம் ரெடி பண்ணுறீங்க, எப்படி மசாலாலாம் இருந்தோ. அவர் சொன்னார் அவங்ககிட்ட இங்கே லோக்கலில் வந்துட்டு நாட்டி ஸ்டைலில் எல்லா லோக்கல் ஃபார்ம்லேருந்து எத்தனை இருக்குது, இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு அவங்களே வலுவிக்கிறது தான், வெளிச்சு அந்த ஐட்டம் தான் எத்தனை இங்கே பண்ணுறதான். இந்த ஆடு கூட வந்துட்டு இங்கே லோக்கலில் நாட்டி ஆடை வந்துட்டு இது பண்ணிட்டு காலாங்காத்தால் எத்தனை போயிட்டு முஸ்லீம்காரங்கிட்ட போயிட்டு கட் பண்ணிட்டு அதை எத்தனை இங்கே ரெடி பண்ணுறாங்களா. அவர் ஏச்சிக்கிறது காத்தால் வந்துட்டு நைட்டு 1 மணிக்காக தான் ஏச்சி, 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா வேலை. 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டாக 6 மணிக்கு ஓப்பன். நீங்களே பார்த்துருக்கோம் எங்கள் ஜனம் லைன் நிற்க முடியல, யாரா வரதா இருந்தா உங்ககிட்ட பேச முடியல, ஃபுல் டேஸ்டாக இருக்குது. யாரா வருதா வந்து சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 5 o'clock அந்த டைமிங் பண்ணிட்டா நீங்கள் வந்துட்டு ஜல்தி வாங்கி ஜல்தி சாப்பிட்லாம், லேட்டாக தான் லைன் நிற்கணும். ஆனந்த் தம் பிரியாணி சாப்பிட்டு இந்த எண்ணீர் எதிரில் யாரும் எண்ணீர் பட சாப்பிட்டு ஒரு ரிஃப்ரெஷிங் ஆகுது. மாதிரி நேச்சர் இந்த மாதிரி எல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிக்காதீங்க. அங்கே பார்த்தா இயற்கையிலே ஒரு பிரியாணி, நேச்சுரலாக எல்லாம் வீட்டு ஸ்டைலே பண்ணுற பிரியாணி. இங்கே பார்த்தா எண்ணீர் டெண்டர் கோக்னட் எதிரில் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. வரும் பிரியாணி சாப்பிட்டா அப்படியே ஒரு லைட்டாக வந்துட்டு இந்த எண்ணெய் குச்சிட்டு போங்க. ஆமாம், உங்களுக்கு இன்னும் சொல்லுவேன் டேஸ்ட் எப்படினா பிரியாணி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ இந்த காஸ்ட்டுக்கு அந்த பிரியாணி வந்து எல்லாம் எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்துட்டு ஆனந்த் பிரியாணியில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். போலில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பார், அவர் தான் ஆனந்த், அவர் தான் வந்து அந்த கடவுட ஓனர். அவர் வந்துட்டு சின்ன வயசில் ஒரு 14 இயர்ஸ் தான், அவர் 14 இயர்ஸ் இருக்கும்போது 1 kg பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணார் கடை. இப்போ வந்துட்டு பார்த்தா ஒரு 5500 kg, சண்டேல வந்துட்டு 1000 kg போடுறாராம் பிரியாணி. அவ்வளோ ஃபேமஸ் இந்த கடை. எல்லாம் வந்துட்டு ஃப்ரைடே வந்தால் வந்துட்டு ஜனம் ரொம்ப கம்மியாக இருக்குவாங்க.
ஃப்ரைடே வந்துட்டால் ஜனம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்துட்டு எல்லாம் ஈஸியாக வந்து சாப்பிட்டு பண்ணலாம். சண்டே வந்தால் ஃபுல் அல் ஃபுல் ஜனம். அதனால் வந்துட்டு எல்லோரும் மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆனந்த் தம் பிரியாணியில். அப்படியே மறக்காமல் எங்கள் ஏகே ஃபுட்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆனந்த் பிரியாணி பண்ணால் இந்த ஏர்நீரை குச்சி பாருங்க. பாய் ஹாஃபீஸ்.